நாம் எதிர்பார்த்திருந்தது போல தற்சமயம் வடமேற்கு வங்கக்கடல் பகுதிகளில் ஒடிசா மேற்கு வங்கத்தை ஒட்டி ஒரு குறைந்த காற்றழுத்த தாழ்வு பகுதி நிலவி வருகிறது. மேலும் கடந்த வாரம் நாம் எதிர்பார்த்திருந்ததைப் போல தென்மேற்கு பருவமழை சிறப்பாக மேற்கு தொடர்ச்சி மலைப்பகுதிகளில் பதிவாகியிருக்கிறது. தமிழக உள் மற்றும் வடகடலோர மாவட்டங்களை பொறுத்தவரையில் பரவலான வெப்பச்சலன மழைக்கு நாம் இன்னும் சில நாட்கள் காத்திருக்க வேண்டும். அதுவரையில் அங்குமிங்குமாக ஒரு சில இடங்களில் அவ்வப்போது மாலை அல்லது இரவு நேரத்தில் மழை பதிவாகும். 18/8/2020 அல்லது 19/8/2020 தேதி வாக்கில் உள் மற்றும் வடகடலோர மாவட்டங்களில் வெப்பச்சலன மழையின் அளவு அதிகரிக்க தொடங்குவதை காணலாம். 20/8/2020 அல்லது 21/8/2020 தேதி வாக்கில் தமிழக உள் மற்றும் வடகடலோர மாவட்டங்களில் மீண்டும் வெப்பச்சலன மழை தீவிரமடையும். பரவலான வெப்பச்சலன மழையும் அக்காலங்களில் பதிவாகலாம். சுருக்கமாக சொல்ல வேண்டுமென்றால், இந்த மாத இறுதி 10 நாட்களில் சென்னை மாநகர் மற்றும் அதன் புறநகர் பகுதிகள் உட்பட தமிழகத்தில் சிறப்பான வெப்பச்சலன மழை உள் மற்றும் வடகடலோர மாவட்டங்களில் ஆங்காங்கே அவ்வப்போது பதிவாகலாம். முன்பு குறிப்பிட்டிருந்த காற்றழுத்த தாழ்வு பகுதியானது அடுத்து வரக்கூடிய நாட்களில் ஒடிசா அல்லது மேற்கு வங்கத்தின் வழியாக ஊடுருவி மெல்ல மெல்ல மேற்கு வடமேற்கு திசையில் இந்தியாவின் மத்திய பகுதிகளில் நகர்ந்து செல்லும். இதன் காரணமாக அடுத்து வரக்கூடிய நாட்களில் ஒடிசா, மேற்கு வங்கம், தெலுங்கானா, வடக்கு ஆந்திரா, மகாராஷ்டிரா, மத்திய பிரதேசம் மற்றும் சத்தீஸ்கர் மாநிலம் பலனடையும். மேலும் அது அவ்வாறு மேற்கு நோக்கி நகர்கையில் தென்மேற்கு திசை காற்றின் வீரியம் அதிகரிக்கிறது. இதன் காரணமாக மகாராஷ்டிரம், கோவா மற்றும் கர்நாடக மாநில கடலோர மாவட்டங்கள் மற்றும் மேற்கு தொடர்ச்சி மலைப்பகுதிகளில் அடுத்து வரக்கூடிய வாரத்தில் மீண்டும் மழையின் அளவு அதிகரிக்க வாய்ப்புள்ளது. குறிப்பாக மகாராஷ்டிரா மாநில கடலோர மாவட்டங்கள் மற்றும் மேற்கு தொடர்ச்சி மலைப்பகுதிகளில் அடுத்து வரக்கூடிய நாட்களில் மீண்டும் ஆங்காங்கே கனமழை முதல் மிக கனமழை வரையில் பதிவாகலாம். கேரள மாநிலத்தை பொறுத்தவரையில் கனமழைக்கான வாய்ப்புகள் இல்லை. இதற்கு முக்கிய காரணம், மத்திய பூமத்திய ரேகை அருகே இருக்கும் மத்திய மற்றும் கிழக்கிந்திய பெருங்கடல் பகுதிகளில் அழுத்தம் குறைய தொடங்கியிருப்பதேயாகும். தற்போதைய நிலவரப்படி பெரம்பிக்குளம் அணையின் நீர்மட்டம் 62.2 அடியாகும். மேலும் அணைக்கான நீர்வரத்து வினாடிக்கு 3499 கன அடியாக உள்ளது. அதேபோல ஆழியாறு அணையின் நீர்மட்டம் 106.7 அடியாக உயர்ந்துள்ளது. மேலும் அணைக்கான நீர்வரத்து வினாடிக்கு 992 கன அடியாக இருக்கிறது. அதேபோல திருப்பூர் மாவட்டம் திருமூர்த்தி அணையின் நீர்மட்டம் 30.54 அடியாகும். நீர்வரத்து வினாடிக்கு 803 கன அடியாகும். அமராவதி அணையின் நீர்மட்டம் 85.96 அடியாகும். நீர்வரத்து வினாடிக்கு 843 கன அடியாகவும் இருக்கிறது. மேலும் இது போன்ற செய்திகளுக்கு இணைந்திருங்கள் பிரிட்டன் தமிழ் தொலைக்காட்சி.